உங்களிடம் இருந்தே தொடங்குறேன் தொடங்குவதற்கான ஒரு காரணமும் இருக்கு என்னன்னா நீங்க அதிகமாக நீங்க பேசிய ஒரு அரசியல் பொருள் அப்படின்றது வந்து சமூக நீதி குறித்து நீங்க பேசியிருக்கிறீங்க பட்ஜெட் உரையில் நிதியமைச்சரும் சொல்லியிருக்கிறாங்க வெறும் அரசியல் வாக்கியமாக இருந்தது சமூக நீதி ஆனால் மோடி அரசின் அரசின் திட்டங்களுக்கான மந்திரமாக நாங்கள் மாத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி எடுத்துக்கிறீங்க வழக்கமாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் நமக்கெல்லாம் வடை தரும் பட்ஜெட்டாக இருக்கும் ஆனால் இந்த பட்ஜெட் நாமெல்லாம் சேர்ந்து இந்த அரசிற்கு விடை கொடுக்கும் பட்ஜெட்டாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் நீங்கள் சொன்னதை போல சமூக நீதி பற்றி பாரதிய ஜனதா கட்சி பேசுகிறதே என்பதே பெரிய விஷயம்தான் ஏனென்றால் சமூக நீதி என்பது அனைத்திற்கும் அனைவருக்கும் சமமான ஒரு பார்வையை கொண்டு செல்வது தான் சமூக நீதி அப்படி பார்த்தால் இடஒதுக்கீடு என்கிற கொள்கையவே தோண்டி புதைக்கக்கூடிய வகையில் பொருளாதாரத்தின் அடிப்படையில் பத்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்தீர்களே இது சமூக நீதியா ஏழை விவசாயிகள் எங்களுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வேண்டும் என்றும் மூன்று வேளாண் சட்டங்களை நீக்குங்கள் என்று ஓராண்டு காலம் சாலைகளிலே உட்கார்ந்து வெயிலிலும் பணியிலும் போராடினார்களே அவர்கள் மீது காரேற்றி கொண்டீர்களே இதுதான் உங்கள் சமூக நீதியா மணிப்பூரிலே வாழ்வதற்கு வக்கற்று ஏறத்தாழ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற போது அங்கே இரண்டு பெண்கள் நம் வா கண்ணால் காண்பதற்கும் வாயால் பேசுவதற்கும் கூசக்கூடிய வகையில் அசிங்கங்கள் அரங்கேறியதே இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லையே இதுதான் உங்களினுடைய சமூக நீதியா முன்னூற்றி எழுபது அப்ளிகேஷன் இன் கா ஜம்மு அண்ட் காஷ்மீர் நான் கேட்கிறேன் முன்னூற்றி எழுபதை எடுத்தீர்களே இதை போல எழுபத்தி ஒன்று ஏபிசிடி என்று பத்து மாநிலங்களில் ஏன் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தாய் மாநிலமான குஜராத்திலே இரண்டு மாவட்டங்கள் இருக்கிறது மகாராஷ்டிராவில் இரண்டு மாவட்டங்கள் இருக்கிறது மீதி இருக்கக்கூடிய வடகிழக்கு மாவட்ட மாநிலங்களில் ஆறு மாநிலங்களில் இருக்கிறதே அங்கேயெல்லாம் ஏன் நீங்கள் எடுக்கவில்லை அப்படியானால் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிரான உங்களுடைய முன்னூத்தி எழுபது அப்ரகேஷன் என்பது இது ஒரு சமூக நீதியா நான் கேட்கிறேன் அது மட்டுமல்ல இன்னைக்கு இந்தியாவையே அச்சுறுத்தக்கூடிய வகையில் சிஏஏ என்ஆர்இ கொண்டு வந்து என்ஆர்சி கொண்டு வந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு வாரத்தில் கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறீர்களே இதெல்லாம் உங்கள் சமூக நீதி என்று சொன்னால் நீங்கள் சமூக நீதி என்று பேசுவது எது என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் நாங்கள் பேசுவது வேறு நீங்க பட்டியலிட்டீங்க ஆனா அமித்ஷா அவர்கள் பேசுகிற போது ஒரு இடத்த சுட்டி எண்பது கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் கிடைப்பது ஒண்ணு அஞ்சு லட்சம் முதல் ஐம்பது கோடி ஏழைகளுக்கு இதுதான் முக்கியமான வார்த்தை பாரபட்சமின்றி இலவச சிகிச்சை அளிக்கும் வசதி அளித்திருப்பது அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருனா ஏழைகள் அவ்வளவுதான் அதுக்குள்ள பாரபட்சம்லாம் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றப்ப அவங்க அனைவருக்குமான சமூக நீதியை பாஜக பேசுறாங்களா அதுக்குள்ள சாதியமோ பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அதெல்லாம் இல்ல பாரபட்சமின்றி ஏழைகளா இருந்தா போதும் ஆமா அதாவது எங்கே எது மறுக்கப்படுகிறதோ அங்கே எதன் பொருட்டு அது கிடைக்க வேண்டும் அது கிடைக்க வேண்டும் அதுதான் இப்போ அவர் சொல்ற ஹெல்த் ஸ்கீம் அது ஏழைகள் எல்லோருக்கும் கிடைக்காதது எல்லோருக்கும் கொடுக்கிறோம் ஆனால் நாங்கள் சொல்லுகிற கல்வி அல்லது வேலை வாய்ப்பு இதிலெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் யாரா இருந்தால் படிக்கக்கூடாது நாங்கள் யாரா இருந்தால் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது என்று சொன்னீர்களோ அதாவது நாங்களெல்லாம் சூத்திரர்கள் நாங்கள் படிக்கக்கூடாது படிக்கக்கூடாது எனவே எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது என்று இருந்த காரணத்தினால் எதன் பொருட்டு எங்களை வெளியே நிறுத்தினீர்களோ அதன் பொருட்டு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் அதன் பொருட்டு மக்களை முன்னேற்றுகிறோம் இதுதானே சமூக நீதி நீங்கள் இந்த இரண்டையும் கொண்டு வந்து எப்படி சமப்படுத்துவீர்கள் நான் கேட்கிறேன் இன்னொன்று கேட்கிறேன் ஏழைகள் இல்லாத இந்தியா என்று சொன்னீர்கள் அவரே சொல்லுகிறாரு ஐம்பது லட்சம் பேருக்கு எண்பது லட்சம் எண்பது கோடி பேருக்கு நாங்க இப்பவும் ரேஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம்ங்கிறாங்களே இதுதான் முன்னேறிய இந்தியாவா

காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கிறது அல்லவா அதற்கும் நமக்கும் ஒரு சாலை தான் வித்தியாசம் ஒரு வாத்தியா இருக்கு இங்கே சென்னையில் வேலை பார்க்கிறவரை நாலாயிரம் ரூபாய் கம்மி ஏனென்றால் சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ் அங்கே கிடையாது கச்சாரி அங்கே கம்மியாக இருக்கும் அப்போ நான் ஒருவர் காஞ்சிபுரத்தில் வேலை பார்க்கிற போது நாலாயிரம் ரூபாய் கம்மியாக வாங்கி ஒருவேளை எட்டு லட்சத்திற்கு குறைவாக இருக்கிறார் அவரே அடுத்த மாதம் சென்னைக்கு வந்து விடுகிறார் இப்பொழுது அவர் பொருளாதாரத்தில் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா அப்படியானால் பொருளாதாரம் என்பது நேற்று கோடிஸ்வரனாக இருப்பான் அவன் கோடி தெருக்கோடியில் இருக்கக்கூடும் துணிவித்துக் கொண்டிருப்பான் நாளைக்கு அவன் கோடிஸ்வரன் ஆக முடியும் எனவே அவ்வப்போது மாறுபடுகிற பொருளாதாரத்தை கொண்டு போய் நாம் ஒரு அளவுகோலாக வைக்க முடியாது என்பது டாக்டர் அம்பேத்கர் அல்ல தந்தை பெரியார் அல்ல பேரறிஞர் அண்ணா வரைக்கும் அத்தனை பேரும் பாராளுமன்றத்தில் பேசி நிலை நிறுத்திய கருதுகோள்கள்